மக்களே வணக்கம். நான் உங்க ஆஞ்சலா. நீங்க பாத்துட்டு இருக்கிறது ஆஞ்சிஸ் ரெசிபீஸ். இன்னைக்கு நம்ம ஆஞ்சிஸ் ரெசிபீஸ்ல ஒரு வித்தியாசமான கிறிஸ்பி பிண்டி ஃப்ரை, அதாவது கிறிஸ்பி வெண்டைக்காய் வறுவல் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப நம்ம அந்த கிறிஸ்பி வெண்டைக்காய்க்கு மசாலா கலந்துக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஞ்சமா ஒரு தண்ணி ஊத்திக்கோங்க. ஒரு 50 ml தண்ணி, 1/2 ஸ்பூன் உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி, இது வெறும் இஞ்சி பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் வச்சுருக்கேன், 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். சில்லி சாஸ் வந்து 1 ஸ்பூனு, ஜஸ்ட் 1 பிஞ்ச் ஃபுட் கலர். இந்த ஃபுட் கலர் எதுக்கு சேர்த்துருக்கேன்னா, அந்த வெண்டைக்காய் மேலே அந்த ரெட் கலரில் ஒரு நல்ல ஒரு கோட்டிங் வரும், அதுக்காக தான் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் 1/2 கிலோ வெண்டைக்காய் எடுத்து வச்சுருக்கேன். அது பாருங்கள், இந்த மாதிரி நீள வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இப்போ இந்த வெண்டைக்காயை இந்த மசாலாவில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை ரொம்ப அழுத்தம் இல்லாமல் பொறுமையாக கலந்து விட்டுக்கணும். கை வச்சு கலந்து விடாதீங்க, ஏன்னா வந்து வெண்டைக்காய் வந்து சீக்கிரம் உடஞ்சி போயிடும். ஸோ இந்த மசாலாவோட நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது இது கூடவே நான் வந்து சும்மா 1 கப் வந்து வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன், 1 கைப்பிடி வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். 3 பச்சை மிளகாயை வெட்டி வச்சுருக்கேன், அந்த பச்சை மிளகாயை சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1-5 பள்ளி பூண்டை வந்து நான் இடித்து எடுத்து வச்சுருக்கேன், அந்த இது சேர்த்துக்கிறேன். இப்போ இதெல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த வெண்டைக்காய் பொரியல் பார்த்தீங்கன்னா, ஆந்திராவில் வந்து ரொம்ப ஃபேமஸாக கல்யாணத்துலலாம் செஞ்சு சாப்பிடக்கூடிய வெண்டைக்காய் பொரியல் இது. நம்ம வழக்கமாக எப்பயும் செய்கிற வெண்டைக்காய் பொரியல் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு வாட்டி நீங்கள் செய்து பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ வெண்டைக்காவோட நம்ம போட்ட எல்லா மசாலாவையும் நான் நல்லா கலந்து எடுத்து வச்சிருக்கேன். இது ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறட்டும். நான் வெண்டைக்காய் ஃப்ரை பண்றதுக்கு ஸ்டவ் பற்ற வச்சு பேன் வச்சு எண்ணெய் ஊத்தி வச்சிருக்கேன், எண்ணெய் சூடாகட்டும். இப்போ நம்ம வெண்டைக்காய் மசாலாவை ஆல்ரெடி கலந்து எடுத்து ஊற வச்சுருக்கோம். இப்போ நம்ம டைரெக்டாக அப்படியே போட்டால் அது வந்து கிறிஸ்பியாக வராது. அதுக்காக இப்போ நம்ம ஒரு மாவு மிக்சர் ரெடி பண்ணிக்கணும். நான் வந்து 2 ஸ்பூன் கடலை மாவு, 1/2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளாரு, 1/2 ஸ்பூன் வந்து மைதா மாவு சேர்த்துருக்கேன். இது ஒரு தட்டில் கொட்டிக்கலாம். இப்போ இது கூடவே நம்ம 1/4 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். சும்மா கொஞ்சமாக மிளகுத்தூள் போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். உங்களுக்கு மைதா மாவு வேண்டான்னா நீங்கள் வெறும் கடலை மாவு கார்ன்ஃப்ளாரும் போட்டு கூட செஞ்சுக்கலாம். இல்லை உங்களுக்கு கடலை மாவு வேண்டானாலும் நீங்கள் மைதாவும் கார்ன்ஃப்ளாரும் போட்டு செஞ்சுக்கலாம். இப்போ இந்த மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த வெண்டைக்காயில் இந்த மாவு டைரெக்டாக சேர்த்துடக்கூடாது. நம்ம இப்போ எவ்வளோ பொறிக்க போகிறோமோ அவ்வளோக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கலந்துட்டு லைட்டாக இப்படி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. மாவு பிசைஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, இப்போ இந்த வெண்டைக்காயை எடுத்து எண்ணெயில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். நீங்கள் வெண்டைக்காயில் மொத்தமாக மாவு கலந்து வச்சிட்டிங்கன்னா அது வந்து கிறிஸ்பியாக கண்டிப்பாக வராது. ஸோ எவ்வளோ போடுறீங்களோ அவ்வளோக்கு மட்டும் அப்பக்கப்போ கலந்து நம்ம அதை சேர்த்துக்கலாம்.
இப்போ திருப்பி விடலாம். இப்போ இது வெந்துடுச்சு, நம்ம எடுத்துடலாம். மக்களே, சுவையான நம்ம கிறிஸ்பி பிண்டி ஃப்ரை கிறிஸ்பி வெண்டைக்காய் ரெடி ஆயிடுச்சு. நான் சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். கிறிஸ்பி பிண்டி ஃப்ரை வந்து நிஜமாகவே ரொம்ப கிறிஸ்பியாக வந்திருக்கு. நீங்கள் வழக்கம் போல் செய்கிற வெண்டைக்காய் பொடியெல்லாம் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். இது சாம்பார் சாதத்துக்கு, ரசம் சாதம், இந்த நம்ம வெரைட்டி ரைஸ் எது செஞ்சாலுமே இதை மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக வந்திருக்கு. ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஆன்சிஸ் ரெசிபிஸை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்ல சுவை, நல்லது.